வெல்கம் பேக் டு வைபர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 17 வயசு பொண்ணோட கழுத்தை வந்து அறுத்து கொன்னு தூக்கி போட்டிருக்காங்க. இந்த பொண்ணை யார் கொன்னது, எதுக்காக கொன்னாங்க, எதுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு, இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் முழுசா புரியும். ஓகேவா? இது வந்து கேரளால வர்க்காலா அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து நடந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு வந்து 17 வயசு ஆகுது, காலேஜ் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு. ஓகேவா? இந்த 17 வயசு பொண்ணுக்கு 20 வயசுல ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்திருக்கான். இவங்க வந்து ரொம்ப நாளாவே லவ் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. திடீர்னு நடுவுல அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட போய் அந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம கீழே வான்னு கூப்பிட்டுருக்கான். அந்த பொண்ணோட வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் அந்த பொண்ணு கூட கீழே இறங்கி வந்திருக்கா. அந்த பொண்ணு கீழே இறங்கி வந்தோடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், பாக்கெட்லேருந்து ஒரு கத்தி எடுத்து கழுத்தை அறுத்துருக்கான். அந்த பொண்ணோட கழுத்தை அறுத்து அப்புறம் அந்த பொண்ணு கத்துற சவுண்டு கேட்டு எல்லோரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க ரிலேஷன் எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. வந்து பார்த்துட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, டெட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து அநியாயமாக இறந்து போயிடுச்சு. ஓகேவா? இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, லவ் பண்ணுறது தப்புன்னு ஒன்றும் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அது சரியான டைமில் சரியான ஆட்கள் கூட தான் பண்ணணும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ஒன்றுமே தப்பு இல்லை. உங்கள் கெரியர் உங்கள் லைஃப் பற்றி பார்த்துக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்து ஆர்வ கலரில் லவ் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. இதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் வரப்போது எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். உங்களோட ரெசல்யூஷன் என்ன அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2023 வரும்போது இந்த இயரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே செய்யுங்க. தப்பான விஷயத்தை சொல்ல, நான் சரியான விஷயத்தை தான் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சதே செய்யுங்க. எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி நியூ இயர்.